ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இங்க நம்ம சேனல்ல ஜியோமி 14 மொபைல் பத்தி தான் கவர் பண்ண போறோம். அமேசான்ல அபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் வேணா கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஜியோமி 14 ஒரே ஒரு பேஸ் வேரியன்ட் தான் இந்த வட்டம் இந்தியன் ரீஜன் லான்ச் பண்ணிருந்தாங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 12512 GB ஒரு 70000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் ஜியோமி 14 ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான போன். என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கான்னு கிட்டத்தட்ட உங்க இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இதுக்கு மிகப்பெரிய இன்னொரு பெரிய வரலாறு இருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைல் பொறுத்தளவு. ஏன்னா இந்த ஜியோமியோட ஃபிளாக்ஷிப் சீரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாம்சங்கோட சீரீஸோட அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இந்த சாம்சங் கடைசி லான்ச் பண்ண S24 24 Plus அண்ட் 24 Ultra, இது மாதிரி ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாம்சங்ல அவங்களோட சீரீஸ் எப்பவுமே லான்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜியோமி லான்ச் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஜியோமி 14 14 Plus அண்ட் 14 Ultra. ஆனா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜியோமி வந்து எந்த ஒரு காம்பாக்டான ஒரு போன், அதாவது ஃபிளாக்ஷிப் போன் அவங்க இந்தியன் ரீஜன் லான்ச் பண்ணவே இல்லை. அது என்ன ஏது என்ன காரணம் சுத்தமா புரியல. ஆனா இந்த 2024 இந்தியன் ரீஜன்ல காம்பேக்ட் வித் ஒரு பவர்ஃபுல் போனோட இந்த இந்தியன் ரீஜன்ல ரொம்ப வருஷம் கழிச்சு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் பத்தி நீங்க நம்ம சேனல்ல கவர் பண்ண போறோம். இந்த மொபைல்ல என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். ஜியோமி 14ஓட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். சோ ஜியோமி 14ல எப்பவுமே ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க, உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே வராது. சோ இந்த டிசைன் ஃபேக்டர் பார்க்கும் போது போன வருஷம் பார்த்த 13ஓட கேமரா அரேஞ்ச்மெண்ட்டை கொஞ்சம் பிக்கர் சைஸா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பின்னாடி சூப்பரான மேட் ஃபினிஷ் டச்சர்ஸ் அண்ட் கிளாஸ் பாடி பில்ட்ல கலர் வேரியன்ட்டுக்கு ஏத்த மாதிரி இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரேம் அலுமினியம் பில்ட் பண்ணிருக்காங்க. முன்னாடி பஞ்ச் ஹோல் கேமராவோட அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட ஃபிளாட்டான டிஸ்பிளே இந்த வட்டம் ஜியோமி 14ல கொண்டு வந்திருக்காங்க. சோ ஒரு சூப்பரான கேமரா அரேஞ்ச்மெண்ட் வித் லைக்காவோட ப்ரொடக்ஷனோட அண்ட் தட் இங்க நல்ல ஒரு பிரீமியமான ஒரு மெட்டீரியல்ல காம்பாக்டான ஒரு மொபைல் இந்த ஜியோமி 14ல டிசைன் ஃபேக்டர் அல்டிமேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த மொபைல் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.3 இன்ச் LTPO OLED டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 68 பில்லியன் கலர்ஸ் உள்ள ஒரு டிஸ்பிளே. 120 ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு வந்திருக்காங்க. டவுலி விசன் அண்ட் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டரால பில்ட் பண்ணிருக்காங்க இங்க டிஸ்பிளேக்கு. அண்ட் 3000 நிட் பிரைட்டனார ஒரு டிஸ்பிளே, குவாட் கேப்சுலர் டிஸ்பிளே, சென்டர்ல பஞ்ச் ஹோலோட அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட கொண்டு வந்திருக்காங்க இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு. சோ டிஸ்பிளே செம்ம படத்துல இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் தார்மரா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட இந்த வட்டம் ஜியோமி 14ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 193 கிராம், திக்னஸ் 8.2 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14 ஹைப்பர் ஓஎஸ் சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. இங்க LPDDR5X RAM, UFS 4.0 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹை ரெஸ் ஆடியோ சர்டிபிகேட், வயர்லெஸ் ஆடியோக்கு உங்களுக்கு ஸ்னாப் டிராகன் சவுண்ட் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, Wi-Fi 7, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், IR Pro, Type-C 2.0 விசன் அண்ட் ஆப்டிக்கல் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், IP68 ரேட்டிங். இங்க கூலிங் சிஸ்டமும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த போன் ஹீட் ஆயிடக்கூடாதுக்காக. இங்க ஜியோமியோட ஐஸ் லூப் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறதாக இங்க கூலிங் சிஸ்டத்துல கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான லேட்டஸ்டான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டோட ஜியோமி 14ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி, இங்க 4610 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 90 W சார்ஜரை கொண்டு வந்திருக்காங்க. 100% வெறும் ஒரு அரை மணி நேரத்துல ஃபுல் ரீச் ஆயிரும். 50% வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் 10 W ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான சார்ஜிங் ஸ்பீட் அண்ட் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்போட இந்த வட்டம் ஜியோமி 14ல பேட்டரி கண்டிஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ அடுத்து இங்க பாக்க போறது கேமரா செக்மெண்ட். இந்த வருஷமும் ஜியோமி 14 சீரீஸ்ல உங்களுக்கு லைகா லென்ஸோட கம்பைன் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 50 MP சென்சார் பிரைமரி சென்சார் வித் OIS சப்போர்ட்டோட 1.6 அபர்ச்சரோட லீகா லென்ஸ் போக்கஸோட கொண்டு வந்திருக்காங்க. சோ செம்மையா இருக்குனே சொல்லலாம். அதை தவிர்த்து இங்க ஒரு 50 MP டெலபோக்கஸ், இங்க ஒரு 3.2X ஆப்டிக்கல் ஜூம் வித் OIS சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. சோ அடுத்து இங்க ஒரு 50 MP அல்ட்ரா வைட் சென்சாரும் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு 30 MP செல்ஃபி கேமரா, இங்க ஃப்ரண்ட்ல ஹையஸ்ட் 4K 60 FPS அண்ட் பிரைமரி சென்சர்ல 8K வரைக்கும் வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் அண்ட் 4K 60 FPS அண்ட் HDR10 சப்போர்ட்ல வீடியோஸ் அண்ட் WSL HDR10 bit வரைக்கும் வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இந்த வட்டம் இங்க ஜியோமி 14ல கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து எப்பயும் போல நைட் மோடு, HDR, பேரமோரா, டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய பில்டர்ஸ் ஆப்ஷன், பிளாக் ஆப்ஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு சினிமேட்ரிக் மோடு, இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பம்சங்களோட வித் லைக்காவோட டைஅப் பண்ணி லைக்கா லென்ஸோடையும் இந்த வட்டம் ஜியோமி 14ல அல்டிமேட் ஒரு கேமரா பெர்ஃபார்மன்ஸோட எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். சூப்பராவே இருக்கு இந்த கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து இங்க ஃபைனலா பார்க்க போறது ப்ராசஸர். சோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் வேணும். இந்த வருஷம் ஜியோமி 14ல ஒரு பவர்ஃபுல்லான லேட்டஸ்டான ஸ்னாப் டிராகன்ல இருந்து 8 Gen 3 ஒரு 4-in-1 மார்க்கெட்டோட 3.5
3 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8-core ஆட்டோ கோர் ப்ராசரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது ஆண்டினோ 750 எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான சிபியூ அண்ட் பவர்ஃபுல்லான ஜிபி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரெண்டுமே கம்பைன் பண்ணி இங்கே ஜியோமி செம்ம ஆப்டிமைஸ் அண்ட் ஹைப்பர் ஓஎஸோட செம்ம பெர்ஃபார்மன்ஸும் இங்கே வந்திருக்குனே சொல்லலாம். செம்ம அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ், ஒரு லேகிங் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நல்ல கேமிங்க்கு நல்ல அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ், 120 ரெஃப்ரெஷ் ரேட், நல்ல ஒரு டிஸ்பிளே. இங்கே ஃபோன் ஹீட் ஆயிருக்கூட ஜியோமியோட ஓன் கூலிங் டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அண்ட் வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலயும் லேகிங் இல்லாம கன்சிஸ்டன்சியான ஆப் ஓப்பனிங், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களோட இந்த வருடம் ஜியோமி 14 அல்டிமேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸோட இந்த போன் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த வருஷம் ஜியோமி 14 மொபைல் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், ஜியோமி 14 ஒரு 70,000 ரூபாய்க்கு 12512 GB அமேசான்ல லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு காம்பர்டான ஒரு ஃபோன், அது ஒரு ஜோமி சைல இருந்து ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டோட பவர்ஃபுல்லான ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட்டோட ஒரு காம்பர்டான ஒரு ஃபோன் நம்ம எப்படி யூஸ் பண்ணா எப்படி இருக்கும், அதோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு இவங்களோட இம்ப்ளிமெண்ட் தாறுமாறான இருக்கு இந்த ஜோமி 14. ஒரு 70,000 ரூபாய்க்கு கொடுத்து இந்த போன் எடுத்தோம்னா நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் அனைத்தும் இந்த போன்ல இருக்குன்னே சொல்லலாம். அதோட மட்டும் கிடையாது, இந்த S24 அடிக்கிறதுக்கு இந்த ஜியோமி 14 அப்படியே உள்ள கலப்பி விட்டாயினே சொல்லலாம். சோ மார்க்கெட்டுக்குள்ள உள்ள கலப்பி விட்டாயினே சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, பிரைசிங் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான், அதுமாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் கார்டு ஆஃபர்ஸ் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் வருது. இந்த ஜியோமி 14 ஆகட்டும், S24 மொபைலா இருக்கட்டும், அண்ட் தட் ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல். ஜியோமியோட ஓஎஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களோட ஹைப்பர் ஓஎஸ் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ஜியோமி 14 உங்களுக்கு உகந்த போனா இருக்கும். கேமரா பிரியருக்கு கண்டிப்பா இந்த ஜியோமி 14 வச்சு ஏகப்பட்ட வித்தைகள், ஏகப்பட்ட ஷார்ட்ஸ், கிரியேட்டிவா நம்மளால எடுக்கிற ஆப்ஷன்ஸும் இந்த போன்ல இருக்காது, எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜியோமி 14 நிஜமாவே ஒரு அல்டிமேட்டான போன், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த போனை பத்தி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுல எது டவுட் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.